Hi friends, welcome back to my channel. So, in this video, we will talk about how to use Android mobile you can use pattern lock, pin lock, etc. If you use that lock, you will be able to unlock your friends and friends that lock. So, how to unlock that lock? So, we will talk about how to use this video. Now, we will different locks. In our channel, already clock வச்சு எப்படி லாக் ஸ்கிரீன் போடுறது அது மட்டும் இல்ல போட்டோ வச்சு அத டச் பண்ணி எப்படி ஸ்கிரீன் லாக் போடுறது அத பத்தி போட்டுறோம் சோ அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு ரொம்பவே ஒரு டிஃபரண்டான ஒரு லாக் ஸ்கிரீன் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த லாக் ஸ்கிரீன் மட்டும் உங்களோட மொபைல்ல போட்டீங்கனா உங்களை தவிர வேற யாராலயும் ஓபன் பண்ணவே முடியாது சப்போஸ் அவங்க அப்படி ஓபன் பண்ணா அவங்க யார் ஓபன் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கற ஃபுல் போட்டோஸ்மே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கேலரியில சேவ் ஆயிடும் சோ அது எப்படி பண்றது இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் So guys, video kulla poradhukku munadi video paakravangitta oru chinna request inga. Nammoda channel la videos regular ah nammal upload pannalume paathina notification vandu yaarukume poga maatukudhu. So maximum indha video paakra ovvorthurume seri marakkada like panni support pannunga. Indha video ku na vandu oru 3000 likes varanum edhirpaakuren. So video paakra ovvorthurum marakkada like panni support pannidunga. Keela comment section la nice super illa ungalku indha video paathina karuthukala dayai senji comment la solunga. Neenga namma channel ku pusa vandinga subscribe pannittu bell icon press pannittu all pottinga இதமாரி யூஸ்ஃபுல்லான वीडियोस எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணிக்கலாம் சோ गाइस இந்த ஸ்கிரீன் லாக் தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் ஆப் லிங்க்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்றங்க ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கனா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் எடுத்த உடனே பாத்தீங்கனா உங்களோட மொபைல்ல ஒரு சில 퍼மிஷன்ஸ்லாம் கேக்கும் அந்த 퍼மிஷன்ஸ்க்கு ஜஸ்ட் அலோ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க கிரியேட் எ கெஸ்டர்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அத கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கெஸ்டர் வந்து கிரியேட் பண்ணீங்க For example, நம்ம வந்து விசட் அப்படிங்கறத screenல ஒரு டைப் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் மத்தபடி எதுவும் இல்ல இது மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன்ல வேணுமோ அந்த டிசைன்ல பாத்தீனா உங்களோட கெஷர் வந்து கிரியேட் பண்ணிடுங்க கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படி கொடுங்க கிளிக் பண்ணி பார்த்தீனா கிரியேட் எ ரெக்கவரி பாஸ்வேர்ட் அப்படினு ஆப்ஷன் வரும் அத கிளிக் பண்ணுங்க सपोज உங்களுக்கு கெஷர் மறந்துச்சுனா இந்த பின்ன வச்சு நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம் சோ அதுக்காக தான் अगेन வந்து அந்த பின் எண்டர் பண்ணீங்க ரெக்கவரி பின்னுக்கு enter பண்ணிட்டு பாத்தீனா अगेन நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களோட மொபைல்ல முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில 퍼மிஷன்ஸ் கேக்கும் அந்த 퍼மிஷன்ஸ்க்கு ஜஸ்ட் அலோ கொடுத்துருங்க ஒன்ஸ் பேக் வந்த உடனே பாத்தீனா अगेन வந்து அந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கனா எந்த செட்டிங்குமே நீங்க சேஞ்ச் பண்ணவேணாம் இதுல வந்து இன்ட்ரூடர் செல்ஃபி அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அத வந்து கிளிக் பண்ணும்போது உங்களோட மொபைல்ல ஒரு சில 퍼மிஷன்ஸ் கேக்கும் அதுக்கு அலோ கொடுத்துருங்க அத வந்து எனேபிள் இன்ட்ரூடர் செல்ஃபி அப்படிங்கறது ஆஃப்ல இருந்தா ஆன் பண்ணி விட்டுருங்க இது எதுக்குன்னு பாத்தீங்கனா உங்களோட மொபைல்ல உங்களை தவிர வேற ஏதாவது பேட்டர்ன் ஆர் பின்ன வந்து தப்பா போட்டாங்கனா அவங்க வந்து போட்டோ எடுத்து சேவ் பண்ணி வெச்சுக்கும் அதுக்கு தான் இது சோ ராங் அட்டெம்ப்ட்ஸ் னு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அத கிளிக் பண்ணுங்க உங்களோட மொபைல்ல எத்தனை டைம் ராங்கா போட்டோ அப்புறம் அவங்க போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் ஒரு ரெண்டு டைம் கொடுத்திருக்கேன் சோ ரெண்டு டைம் அவங்க ராங்கா போட்டாங்கனா அவங்க வந்து போட்டோ எடுத்துறோம் சோ அதுக்காக தான் இது ஓகே கொடுத்துறேன் ஒன்ஸ் ஓகே கொடுத்துட்ட உடனே பாத்தீங்கனா இதுல வந்து அந்த போட்டோ வந்து உங்களுக்கு இமெயில் வேணும்னு நினைச்சீங்கனா அந்த இமெயில கிளிக் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு ரிபீட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க அப்படி பண்ணிட்டீங்கனா அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெயில்ல வந்துரும் சோ அவ்வளவுதான் கீழ வந்து பாத்தீங்கனா இதுல பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க உங்களோட லாக் ஸ்கிரீன் வந்து எந்த பேக்ரவுண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சோ நான் வந்து இப்ப ஒரு பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு செட் பேக்ரவுண்ட் அப்படினு கிளிக் பண்றேன் சோ அவ்வளவுதான் முடிஞ்சது எல்லாமே இப்போ வந்து இந்த லாக் ஸ்கிரீன் எப்படி வர்க் ஆகுது அத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் சோ गाइस இப்போ வந்து மொபைல் வந்து லாக்ல இருக்கு இப்போ வந்து இத அன்லாக் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம ராங்கா அட்டெம்ப்ட் போட் பார்க்கலாம் சோ பாத்தீங்கனா நம்ம போட்ட கெஷர் வந்து ராங்கா இருக்கு சோ பாத்தீங்கனா ரெண்டு டைம் நம்ம போட்டாச்சு சோ தப்பு தப்பா போட்டாச்சு இதனால என்ன ஆகும் போட்டோஸ் வந்து எடுத்துறோம் இப்போ நம்ம கரெக்ட்டான ஒரு அந்த கெஷர் நம்ம என்ன கிரியேட் பண்ணோமோ அத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ பாத்தீங்கனா இப்போ வந்து ஓபன் ஆயிடுச்சு சோ இத மாதிரி உங்களுக்கு தேவையான கெஷரை வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு உங்களோட போன்ல இந்த மாதிரி லாக் ஸ்கிரீன் செட் பண்ணிட்டீங்கனா போதும் உங்களை தவிர வேற யாராலயுமே ஓபன் பண்ணவே முடியாது சோ गाइस நம்ம ராங்கா போட்ட பாஸ்வேர்ட்னால பாத்தீங்கனா அது வந்து போட்டோ எடுத்துறோம் சொன்னேன் இல்லையா சோ அது எங்க பார்க்கணும்னு பாத்தீங்கனா இதுல இன்ட்ரூடர் செல்ஃபி அப்படினு ஒரு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அத கிளிக் பண்ணீங்கனா இன்ட்ரூடர் போட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா அவங்க யார் யாரெல்லாம் ராங்கா உங்களோட மொபைல்ல பேட்டர்ன் போட்டாங்களோ அவங்களோட போட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சிரும் சோ பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் இத மாதிரி உங்களோட மொபைல்ல அன்வான்டடா யாராவது ஓபன் பண்ணாலும் சரி எடுத்தாலும் சரி இந்த மாதிரி போட்டோ எடுத்து கண்டிப்பா அவங்க மாட்டிப்பாங்க சோ சூப்பரான ஒரு ஸ்கிரீன் லாக் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க